Dr. Vikatan Nergalukku Vanakkam. I'm Dr. Arun Kalyanasundaram. I'm an interventional cardiologist. I'm an American board certified interventional cardiologist. Now I specialize in complex angioplasty, the kadinamana adappugal thurakkuratha enoda specialty. So cardiac arrest, heart attack, in the rendu terms nam nariya vaati kelvi pottirukom. Heart attack ngiradhu basically இருதயத்தோட ரத்த பிளாக்கேஜில் ஒன்று சடனாக ஃபார்ம் ஆகிட்டு அதனால் இருதய ஹார்ட் மசில் அந்த தசை வந்து ஆக்டிவாக சாகிறது தான் ஹார்ட் அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது பல காரணங்கள்னால வரலாம், ஹார்ட் அட்டாக்னாலையும் வரலாம். ஹார்ட் வந்து நின்று போயிடுறது இல்லைன்னா ஒரு எஃபெக்டிவாக கான்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இது கார்டியாக் அரெஸ்ட். ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்துட்டு உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் அனுப்புறது. ஸோ கார்டியாக் அரெஸ்ட் போது இது பண்ணல. ஸோ இதுதான் கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு லீட் பண்ணலாம், பட் ஹார்ட் அட்டாக்ங்கிறது வேறு, கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது வேறு. ஹார்ட் அட்டாக்னால கார்டியாக் அரெஸ்ட் ஆகலாங்க. ஸோ இப்போ ரிதம் பிரச்சனை பல காரணங்கள்னால வரலாம், பட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக். சம்டைம்ஸ் ப்ரொசீஜர் போது வரலாம், சம்டைம்ஸ் பல ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ்னால வரலாம். பட் கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது ஒரு ரிதம் பிரச்சனையோ இல்லை ஹார்ட் வந்து சடனாக நின்று போகிறதோ இல்லை ஒரு பெரிய ரத்த கட்டி வந்துட்டு லங்ஸ்குள்ளே போகிறதுனாலையும் பல காரணங்கள்னால கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். பட் ஹார்ட் அட்டாக் இஸ் அ பிக் ரீசன் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது ஆப்வியஸ்லி ஹார்ட் வந்து பம்ப் பண்ணலை இல்லை எஃபெக்டிவாக பம்ப் பண்ணலைன்னா உடனே மரணம் அடைகிற வாய்ப்பு மிக, ஐ மீன் மரணம் அடைஞ்சிருவாங்க கொஞ்ச நேரத்தில். ஒன்று நம்ம ஏதாவது பண்ணி அதை ரெஸ்டோர் பண்ணலைன்னா ஹார்ட் அட்டாக்னால கார்டியாக் அரெஸ்ட் வரலாங்கிற காரணத்தினால் ஹார்ட் அட்டாக்கும் மிக மிக ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா நம்பர் ஒன் ரீசன் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட் ஹார்ட் அட்டாக். ஸோ இப்போ கார்டியாக் அரெஸ்ட் எப்படி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே இருப்பாங்க, திடீர்னு இப்போ கீழே விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ பிரெயினில் இன்னும் பிளட் வெசல் ரப்ச்சராக இருக்கலாம், பட் மோஸ்ட் காமன் காரணம்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ ஒருத்தர் இருக்காரு இல்லை எஸ்பெஷலி ஸ்லைட்டாக நெஞ்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டு திடீர்னு விழுறாங்கன்னா இதுதான் மோஸ்ட் காமன் சினாரியோ, இது கார்டியாக் அரெஸ்ட். ஒருத்தங்களுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்னா ஒருத்தங்க சரி நெஞ்சு வலி இல்லை திடீர்னு மூச்சு ரொம்ப வாங்குது அப்படின்னு நம்ம ஹார்ட் அட்டாக் சந்தேகப்படுறோம்னா ஃபர்ஸ்ட் கப்புள் என்னெல்லாம் செய்யணும் கூட நம்ம ஒருத்தங்க இருக்காங்கன்னா, முதல்ல உட்கார சொல்லுங்கள். அடுத்தது ஒரு ஆஸ்பிரின், வீட்டில் ஒரு ஃபுல் ஆஸ்பிரின் இருந்தால் உடனே எடுத்துக்கணும். மூணாவது விஷயம் கூட இன்னொருத்தங்க இருந்தாங்கன்னா உடனே கால் பண்ணிவிட்டு ஒரு ஆம்புலன்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ தட் யாராவது வந்துட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். அப்படி இல்லையா ஆம்புலன்ஸ் வரதுக்கு இல்லை நேரம் ஆகுமா இல்லை ரொம்ப தள்ளி இருக்கோம்னா தயவு செஞ்சு பேஷண்ட்டே வந்துட்டு வண்டி ஓட்டக்கூடாது. கூட இருக்கிறவங்க கார் ஓட்ட தெரிஞ்சதுன்னா இல்லை வேறு எதாவது இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. ஸோ பண்ண வேண்டியது என்னென்னா மேக் ஷுர் உட்கார வச்சுட்டு ஒரு ஆஸ்பிரின் கொடுங்க, கொடுத்ததுக்கப்புறம் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க. இது வந்து ஹார்ட் அட்டாக்கு. இப்போ சம்டைம்ஸ் இப்போ ஒருத்தங்க வந்து நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்துட்டாங்க, இப்போ கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு, அப்போனா என்ன செய்யணும்? ஸோ ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு அகேன் ஆம்புலன்ஸ் யாராவது கால் பண்ணுறதுக்கு உடனே அனுப்புங்க. ரெண்டாவது ஒருத்தங்க இப்போ விழுந்துட்டாங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது பேர் பைஸ்டாண்டர் சிபிஆர், அதாவது கூட இருக்கிறவங்க பண்ணுற சிபிஆர். ஸோ இமீடியட்டாக யாராவது ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணோம் அது ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா அவங்க வர வரைக்கே நம்ம ஹார்ட்டோட வேலையை நம்ம வெளிலேருந்து செய்கிறோம். ஆக்சுவலாக இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கார்டியாக் அரெஸ்ட்னா ஹார்ட் ரத்தம் பம்ப் பண்ணலை. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணுறோம். இதுக்கு என்ன செய்யணும்னா சென்டர் ஆஃப் த செஸ்டில் இப்படி கை வச்சுக்கிட்டு யூ புஷ் எஃபெக்டிவ்லி லைக் திஸ் அட் அ ரேட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 100+ 100 to 110 per minute ஃபாஸ்டாக செய்கிறீங்க. மேக் ஷுர் யூ பம்ப், லெட் இட் ரீகாயில். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தது நம்ம சிபிஆர் கொடுக்கறது, செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கிறது. ஸோ ஒரு 2 நிமிஷம் இடைவெளியே இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஸோ 100 to 110 ரேட்டில் பண்ணிட்டு அப்புறம் தான் நிறுத்தணும். நிறுத்தும் போது திருப்பி பல்ஸ் வந்துருச்சான்னு பாருங்கள். பல்ஸ் வருதானுங்கிறது கழுத்தில் 2 ஆர்ட்ரிஸ் இருக்குது கரோட்டட்னு சொல்லிவிட்டு
அதில் வந்து திருப்பி சர்க்குலேஷன் ரெஸ்டோர் ஆகிடுச்சான்னு பாருங்கள். இல்லைனா கண்டினியூ டு டூ சிபிஆர் டில் ஆம்புலன்ஸில் யாரோ வந்து எமர்ஜென்சி இஎம்டி பீப்புள் வர வரைக்கும் இது பண்ணுங்கள். ஸோ திருப்பி இதை எப்படி பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்கிறேன். எல்போவை மடக்கக்கூடாது. இது ட்ரெஸ் மேலேயே பண்ணலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. செஸ்டோட சென்டரில், அதாவது இந்த ஸ்டர்னம்னு சொல்லுவாங்க, அந்த பிரெஸ்ட் போன்னு சொல்லுவாங்க, ரெண்டு கையால் இப்படி வச்சுக்கிட்டு எல்போஸ் மடக்கி இப்படி இப்படி பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லைட்டாக பெண்டாக வச்சுக்கிட்டு உங்கள் ஷோல்டர்லேருந்து எஃபர்ட் வரணும். இப்படி பண்ணிட்டு பண்ணும்போது நல்ல ஒரு எஃபர்ட்டோடு பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ணுற இந்த அழுத்தத்தினால தான் ஹார்ட் பம்ப் ஆகி ரத்தமே போகுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 100 times per minute பண்ணுறாப்புல. ஸோ இப்படி பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணாதீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அண்ட் பண்ணும்போது மூமெண்ட் வந்து, எஃபர்ட் வந்து ஷோல்டர்லேருந்து வரணும். இப்போ சில வருடங்கள் முன்னாடி நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸும் பண்ணிவிட்டு ப்ரீதிங்கும் பண்ணி கொடுத்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு சாமானிய ஒரு நம்ம சாதாரண ஒரு ஆளுக்கு செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் பண்ணுறது ஒரு த மோஸ்ட் எஃபெக்டிவ் திங் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் இதில் ரெண்டுலாம் பண்ண பார்த்துட்டு, ஏன்னா இதை நம்ம ப்ரீதிங் பார்க்குறோம்னு சொல்லிட்டு இதை விட்டுருவாங்க. ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் மட்டும் எஃபெக்டிவாக கொடுத்தாலே அவங்க பொழைக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா அப்புறம் வந்து யாராவது நம்ம எமர்ஜென்சிலேருந்து வந்துட்டு அவங்க பார்க்குற வரைக்கும் நம்ம சர்க்குலேஷன் பண்ணோம்னா அது ரொம்ப உயிருக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜாஸ்தியாகும். இப்போது ஒருத்தங்க சேப்போ இது கார்டியாக் அரெஸ்ட் நமக்கு தெரியல, ஒருத்தங்க வந்து இப்போ ஜஸ்ட்டு ஒருத்தங்க மயங்கியிருக்காங்க, ஜஸ்ட் எப்படி சுயநினைவோடு இருக்காங்களா இல்லைன்னு தெரில, மயக்கம் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு இருக்கும்போது கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் பேர் சொல்லிட்டு பேர் தெரிஞ்சதுன்னா எழுந்துருங்கன்னு ட்ரை டு சீ இஃப் தில் வேக் அப், சரிங்களா? ஸோ அப்படி இல்லைங்கும்போது ஃபியூ அதர் திங்ஸ் நம்ம பார்க்கணும் குயிக்காக. ஏபிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்வே, அதாவது இப்போது நம்மளோட ஏர்வேயில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா. சம்டைம்ஸ் இப்போ வச்சுக்கோங்களேன், ஏதாவது சோக் ஆகி விழுந்திருந்தாங்கன்னா இதில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ நம்ம ஏர்வேயில் பிளாக் ஆகிட்டதுனால விழுந்திருந்தாங்கன்னா, ஸோ ஏர்வேயில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும், சரிங்களா? பார்த்துச்சுன்னா நம்ம அப்புறம் நேரில் வச்சுட்டு அது அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ரிலீவ் பண்ணலாம். ரெண்டாவது ப்ரீதிங், மூச்சு விடுறாங்களா ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா, இருக்கும்போது அவங்க மூச்சு வாங்குறாங்களா இல்லையா, இல்லை ப்ரீதிங் இல்லையாங்கிறது ரெண்டாவது பார்க்க வேண்டிய இருக்கும். மூணாவது சர்க்குலேஷன், அதாவது ஹார்ட் வந்து பம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது செக் பண்ணுறது எப்படின்னா தான் கழுத்தில் இருக்கிற ஆர்ட்ரி கரோட்டட் ஆர்ட்ரிங்கிறது, அங்கே கை வச்சு பார்த்தோம்னா ஹார்ட் நம்ம ஒரு வாட்டி பல்ஸ் இப்போ கையில் தெரிகிறாப்புல இங்கேயும் தெரியும். ஸோ அது செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏபிசி இதுதான் வந்து பேசிக், இது ஏர்வே ப்ரீதிங் சர்க்குலேஷன், இது மூணும் ஆயிட்ருக்கா இல்லையாங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸோ இப்போது ஏர்வேயில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ பண்ணணும். இப்போ ப்ரீதிங்கில் ப்ராப்ளம்னா, ஸோ இப்போது நீங்கள் அகைன் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க மாஸ்க் வச்சுட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் மவுத் டு மவுத் இஸ் த ஒன்லி வே யூ கேன் நம்மளால் அவங்களுக்கு ப்ரீதிங் கொடுக்க முடியும். பட் மோர் இப்போது மோஸ்ட் ரீசன்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏர்வேல பிரச்சனை இல்லை, ப்ரீதிங் சர்க்குலேஷனில் ப்ராப்ளம் இருக்கும்போது சிபிஆர் இல்லை செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் மட்டுமாவது அட்லீஸ்ட் செய்யுங்க. ஸோ ஏன்னா இது வந்து நமக்கு எஃபெக்டிவாக செஞ்சோம்னா அவங்க பொழைக்கிற வாய்ப்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ப்ரீதிங் வந்துட்டு முடிஞ்சதுன்னா யூ கேன் கிவ் அ மவுத் டு மவுத் ப்ரீதிங், வேறு எதுவும் இல்லைன்னா அதர் திங்ஸ் இல்லை. இப்போது ஒருத்தங்க விழுந்துட்டாங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க இது எதுவுமே பேசிக்காக நம்ம எதுவுமே பார்க்காம அவங்க இல்லைங்க படுத்துட்டு விழுந்துட்டாங்க, ஸோ நான் கால் பண்ணிட்டேன், அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தாங்கன்னா 10 நிமிஷம் இஸ் டூ லேட். ஸோ குவிக்காக ஒரு ட்ரியாஜ்னு சொல்லுவோம்ல, அது பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஏர்வே எப்படி இருக்குது, ப்ரீதிங் எப்படி இருக்குது, சர்க்குலேஷன் எப்படி இருக்குது, ஏர்வேல எதுவும் பிரச்சனை இல்லைன்னா ஸ்டார்ட் டூயிங் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் டில் வி கெட் சம்படி. அதர் திங், நம்ம ரொம்ப வந்து லைஃப் சேவிங் ஒரு கருவி அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம யாரும் பண்ணுற விஷயம் கிடையாது, ஏஇடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு இப்போது நிறைய பேர் இருக்கிற எல்லா இடத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு ஏஇடி இருக்கணும், அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஏஇடினா என்னென்னா, இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் டிஃபிபிலேட்டர். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கார்டியாக் அரெஸ்டா, ரிதம் பிரச்சனையா, என்ன ஏதுன்ட்டுன்னு, இதை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, ஸோ அதுவாக டக்குன்னு சொல்லும் இந்த இந்த பர்டிகுலர் இதுக்கு ஷாக் கொடுக்கணும் இல்லை கொடுக்கக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த ரிதம் பிரச்சனைனால கார்டியாக் அரெஸ்ட் வந்திருந்ததுன்னா அந்த மிஷின் வந்துட்டு டயக்னோஸும் பண்ணிவிட்டு சிம்பிளாக சொல்லும் ஷாக் அட்வைஸ்ட் அப்படின்னு. ஸோ அப்போ வந்துட்டு ஷாக் கொடுக்கணும். ஸோ இது வந்துட்டு எனி லார்ஜ் பிளேஸில் வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு சீனியர் ஹோமோ இல்லை டெஃபினட்டாக ஹாஸ்பத்திரியோ ஸ்கூலோ இல்லை நம்ம ஒரு நிறைய பேர் வேலை செய்கிற ஒரு இடமோ, இந்த மாதிரி இடத்துல ஒரு எய்டி இருக்கணும். அந்த கருவி சரியாக அப்பப்போ இருக்கான்னு மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும். அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்துட்டு இப்போது பல நாடுகளில் இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இது கம்பல்சரியாக இருக்க வேண்டிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்பிளைன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு கருவி. ஸோ இது வந்துட்டு எல்லா இந்த மாதிரி ஒரு லார்ஜ் நிறைய பேர் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருந்தால் மிக மிக யூஸ்ஃபுல்.